வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் எந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இரு மிக மிக அவசியங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் யூஜி டிஆர்பியோடைய எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே விரைவில் அனௌன்ஸ் பண்ண இருக்கிறதாக சில முக்கிய தகவல்கள் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் என்ன ஆயிற்று? ஸோ இதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறக்கோம். ஸோ இதை பற்றி எல்லாமே சில முக்கிய தகவல்கள் எல்லாமே நம்ம பார்க்குறக்கோம். பிஆர்டி தேர்வு வந்து மீண்டும் குழப்பத்தில் இருக்குது என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பி தேர்வை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நியமனம் யூஜி டிஆர்பியை பொறுத்து தாங்க. அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்ட வண்ணம் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்போடு தாங்க இருக்காங்க. ஸோ புதிய அரசாணைகள் எல்லாமே வெளியிட்டாங்க. அந்த அரசாணைகள் அடிப்படையில் யூஜி டிஆர்பியுடைய எக்ஸாமை தள்ளுபடி செய்யலாமா இல்லை வைக்கலாமா, சீனியாரிட்டி பிரகாரம் யூஜி டிஆர்பியுடைய எக்ஸாமை நம்ம மாற்றமைக்கலாமா, ஸோ அப்படின்ற எண்ணங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அந்த பேச்சுவார்த்தையுடைய இறுதி கட்டத்தில் யூஜி டிஆர்பியுடைய தேர்வுகளை நடத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ தமிழ் தகுதி தேர்வு, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்களுக்கு 20 மதிப்பெண்கள் கட்டாயமாக எடுத்தே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் தமிழ் தகுதி தேர்வு இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய புள்ளியாக கருதப்படும், கவலைப்பட வேண்டாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2024 2024க்குண்டான ஒரு டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க தேர்வர்கள் எல்லாமே. ஸோ 2024க்குண்டான ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக இன்னும் சில தினங்கள், இந்த ஆண்டு இறுதி டிசம்பர் 31 வெளியிடுவாங்க, இல்லைன்னா ஜனவரி 5 கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் வெளியிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமை அமைச்சர் ஆராய்ச்சி ஃபெலோஷிப் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க, அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. எழுத்து தேர்வுக்கு தேற்றிய அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் பெற்ற மதிப்பெண்கள் மூலம் வெளியிடப்படுகிறது, இதையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க பத்திரிகை செய்தி. முடிவுகளை சரி பார்த்துக்கணும்னா பார்த்துக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஆர்டி தேர்வுகளுக்கு மீண்டும் ஒரு குழப்பத்தில் இருக்குது. ஏன்னா அப்ளிகேஷனில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற எல்லாமே குழப்பத்தில் இருக்காங்க. தேர்வர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுலேயே என்ன கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு மாத கால அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டி தேர்வை தள்ளி வச்சது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் பிஜிடிஆர்பியுடைய புதிய பணி நியமனங்கள் எல்லாமே இன்னும் சில தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.